நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. எச்சில் தோஷம் வராது, மகா பெரியவா. இன்றைய ஆந்திர மாநிலத்தில் உள்ள காலகசி அறியாதவர்கள் இருக்க முடியாது. பஞ்சபுத ஸ்தலங்களில் ஒன்றான வாயுஸ்தலமான இங்கு மலையடிவாரத்தில் ஈஸ்வரன் காலகசீஸ்வரராக கோவில் கொண்டுள்ளார். சிலந்தி, சர்ப்பம், யானை மூன்றும் இங்கு முக்தி பெற்றதால் இத்தலம் திருக்காலகசி என்று அழைக்கப்படுகிறது. எவ்வளவு சிறப்புமிக்க காலகசிக்கு மகாபெரியவா ஒரு முறை சென்ற போது அங்கிருந்த ஒரு பக்தர் பெரியவளிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்தார். அவருடைய வீட்டிற்கு வர வேண்டுமென்று. ஒரு நாள் அந்த பக்தர் பூஜை அறையில் தனது பூஜையை முடித்துவிட்டு நெய்வேத்தியத்துக்காக வைத்திருந்த கல்கண்டில் ஒரு கைப்படி எடுத்து வாயில் அள்ளி போட்டதுதான் தாமதம். வெளியே யாரோ வரும் சத்தம் கேட்டது. வெளியே வந்து எட்டி பார்த்தவர் இன்ப அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போனார். வெளியே வந்தது சாக்ஷாத் மகா பெரியவாள். வாய் நிறைய கற்கண்டை குதைப்பிக் கொண்டிருந்ததால் அவரால் வாய் திறந்து பெரியவாளை வரவேற்க முடியவில்லை. பெரியவாளை பலமுறை வீட்டிற்கு வாருங்கள் என்று தாம் அழைத்தும் வீட்டின் முன்னே வந்து நிற்கும் அவரை வாருங்கள் என்று அழைக்க முடியவில்லையே என்று தவிப்பில் தத்தளித்தார். அப்போது மகான், நான் வந்த நாள் முதல் ஆத்துக்கு வாங்கன்னு நீ கூப்பிடாத நாளே இல்லை. இப்போ உங்கள் ஆத்துக்கு வந்து வாசலையே நின்றுருக்கேன், உள்ளே வாங்கன்னு சொல்லாமல் மச மசன் நிற்கிறியே என்று கட்டளையிட்டார். பக்தருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பெரியவா அருகில் இருக்க வாயிலிருந்த கற்கண்டை கீழே உமிழ்ந்து விட்டார். எங்கே தான் உமிழ்ந்த ஏச்சில் மகான் மீது பட்டிருக்குமோ என்று பதட்டமடைந்து அபச்சாரம் பண்ணிட்டேன், அபச்சாரம் பண்ணிட்டேன் என்று கூறி வாயில் போட்டுக்கொண்டார். இதை புரிந்து கொண்ட மகான், இப்போ என்ன ஆயிடுத்தோ, ஏன் பதட்டப்படுற? இக்காலகசில கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு எப்படி பூஜை பண்ணினார் தெரியுமா? வாயில ஜலத்தை கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தான். மாமிசத்தை வாயில சுவச்சு நெய்வேத்தியம் பண்ணினான். அவன் செய்த செயல் நமக்கு தவறா தோன்றினாலும் பகவானுக்கு அது தவறா தெரியவில்லை. ஆச்சாரியால் சிவானந்த லகரில ஆனனப்பட்டவன் பூஜையெல்லாம் பாராட்டம காட்டில் வாழ்ந்த கண்ணப்பன் பக்தியை தான் பெருசா சொல்றார். அப்பேற்பட்ட கண்ணப்பன் வாழ்ந்த திருத்தலம் இது. இங்க நமக்கு எச்சில் தோஷம் வராது என்றார் மகா பெரியவா. இதற்கு பிறகுதான் அந்த பக்தர் சமாதானம் அடைந்தார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.